மச்சான் எந்த பக்கம் போகணும்? ரைட்டு. ரைட்டா? ஆ ரைட்ரா. ஏன்னா ரைட் யாரும் உள்ளியே. இது பேரிகேட் போட்டு வச்சுக்காங்க. நான் இப்போ அந்தியூர் வந்தோம். ஒரு வண்டி வந்து நல்ல சேரில் மாட்டிக்குச்சு. வண்டி சேரில் மாட்டி சைடு வந்துரு. சைடு வாங்கும்போது கொஞ்சம் சின்ன பிரச்சனை இருக்கு. சைடில் மண் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மண்ணை வந்து இதானதுனால வண்டி மண்டி மண்ணே வந்து மாறிச்சு. நார்மலாக போகிற ரூட்டை விட்டு வேறு வேறு ரூட்டில் தான் மாற்றி விட்றாங்க. ஏன் அப்படின்னா க்ரௌட் அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே போலீஸ் வந்து தடுத்து நிறுத்தி அவங்களுடைய இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வழியே போகாது, வண்டி போகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்துட்ருக்காங்க. அதனால் அவங்களோட வழிகாட்டுதலின்படி நான் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஃபஸ்ட் ஸ்டேட்டை போயிட்டுருக்கோம். அவங்களோட வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கங்கே விடமாட்டுறாங்க. இப்போ நாங்கள் அந்தியூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சுற்றி வந்துட்டோம். அந்தியூரோட வில்லேஜ் பார்த்தீங்க அப்படின்னாவே ஃபுல்லாக ஒரு க்ரீனிஷாக இருக்கும். ஒரு அழகு, பேரழகு அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டோட ஒரு முக்கியமான ஒரு ஊர், அது முக்கியமான ஒரு ஊரில் ஒரு முக்கிய திருவிழா அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஃபுல்லாக க்ரீனிஷ் தான் எந்த பக்கம் பார்த்தாலும். இது மலை ஒட்டிய ஒரு கிராமம். இந்த இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், மலை பெரிய மலைக்காடுகள் இருக்கும். அந்த மலையை ஒட்டி வர கிராமம் தான் இந்த. பாருங்கள், நம்ம ஃபுல்லாக போகிற வரைக்கும் இந்த மாதிரியான டிராஃபிக் இஷ்யூஸ்லாம் நார்மலாக நடக்கும். இதெல்லாம் நம்ம இது பண்ணி தான் போகிறோம். டிராஃபிக் தான் ஆப்போசிட்டில் வருவீங்க. இது டேக்ஸி இதை வந்துருச்சிருக்கு, அதனால் ஆப்போசிட்டில் வண்டி வர முடியாமல் இதை நேரிட்டு இருக்காங்க. நம்ம இந்த அந்தியூர் திருவிழாவுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே வந்து என்னென்னு பார்த்தோம்னா, வண்டி நிறுத்துறதுக்கு இடமெல்லாம் கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்ம பக்கமாக வந்துட்டோம். இங்கே வந்து என்னென்னா பாத்ரூம், ரெடிமேட் பாத்ரூம்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெடிமேட் பாத்ரூம்லாம் அங்கங்கே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதே ஒரு பெரிய ஒரு விஷயம் தான். அடுத்து நம்ம வந்து இப்போ என்னன்னா திருவிழாவுக்குள்ளே போக போகிறோம். ஆ ஓகே தலைவரே. கார்டன், நமக்கு நர்சரி கார்டன்ஸ் அதெல்லாமே இருக்குது. இங்கே மேக்ஸிமம் நிறைய சேல் பண்ணுவாங்க. நிறைய சேல் அந்த மாதிரி நடக்கும். பூச்செடிகள்லேருந்து பூத்தொட்டிகள் எல்லாமே இருக்குது. இன்னும் நம்ம உள்ளே போகலை. இப்போ தான் நம்ம வெளியில் இருக்கிறோம். இந்தாண்டு ஃபுல்லாக இதுதான் மெயின் ரோடு. ஆல்ரெடி நார்மலான இதில் போனோம் அப்படின்னா நார்மலோட அக்கா ஆகி கட்டுறாங்க. ஆனால் இது என்னண்ணே, அது என்னண்ணா? சரி, ஓ இந்த செடி அந்த மாதிரி இருக்கா? தண்ணியில் போட்டால் அந்த மாதிரி ஆயிடுமா? அப்புறம் இந்த செடி அந்த மாதிரி இருக்கு, தண்ணியில் போட்டு அந்த மாதிரி ஆயிரும். எவ்வளோண்ணா இது? ஓ 2.50 ரூபா. இங்கே பாருங்க லைட் செட்டப்பு. அதுதான் நம்ம நைட் ஆகலை, இப்போ தான் டைம் ஆகிடும். எல்லாமே காசு தான் போல மச்சான். ஆமாம், ஜிபே கிடையாது போல. இல்லைடா ஜிபே இருக்கும், நெட்ஒர்க் ஆகாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்கும்ல நெட்டுலாம். லைட் செட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. அற்புதமாக மழை பெஞ்சு சேர் ஆச்சுக்கல. மழை பெஞ்சது தான் ஒரு பெரிய ஒரு மைனஸ். ட்ராபேக் என்னென்னா மழை பெஞ்சிடக்கூடாது. இங்கெல்லாம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா இங்கே நிறைய வியாபாரங்கள் பாதிக்கப்படும், நிறைய இது பண்ணும். நாம் சந்தை, குதிரை சந்தை, அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றா போகலே போக போகிறோம். காவின் ஐஸ்கிரீம்ஸ் இது பாருங்கள். சோளக்கருது நான் சொன்னேன்ல, சோளக்கருதுகள் வந்துவிட்டது. இங்கேருந்து சோளக்கருது தான். சோளக்கருதோட கீழே இருக்கிற குப்பி பார்த்தே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தொலைக்கிற சேலாக இருக்கும். அந்தியூர் சந்தையோட ஸ்பெஷலு மாட்டு சந்தை, குதிரை சந்தை, சோளக்கருதி. இதுதான் சூடான சோளக்கருது கிடைக்குங்க. ஃப்ரூட்ஸ் கடைங்க. இது ஹோட்டல், அன்னபூர்ணா ஹோட்டல். இது பானிபூரி கடை, பானிபூரி ஷாப் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. முழுசாக பானிபூரி தான். எவ்வளோ பெரிய ஸ்டாலு, பானிபூரி ஸ்டால் தான். இங்கே வாட்டர் பாக்கெட்ஸ். நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்கிற எல்லா ஐட்டமும் வந்துருக்கு பாருங்கள். அந்த தூரி இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் க்ரௌடில் கம்மியாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு ஆன் பண்ணலை, அங்கெல்லாம் ஓடவே இல்லை, கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால. என்னடா ப்ரீ போச்சு, மழை வந்து மொத்த பிழப்பையும் எடுத்து வச்சிடா. யாரும் உள்ள என்ட்ரி கூட ஆக மாட்டாங்கடா. நம்ம ஒரு பேர் அக்கா தான் தெரியும், நம்மளுக்கு சீனியர் தான். ஒட்டு மொத்தமும் பிழப்பு கிடைச்சிடா. பாப்பாரு எக்ஸசைஸ் இந்த அளவுக்கு செலவு பண்ணி, இந்த நாருக்கு எக்ஸசைஸ் செலவு பண்ணி, ஐயோ போட்ட முதல்ல வீணு பாவனா. சந்தையில் மழை வந்து எத்தனை இதை இது ஸ்பாயில் பண்ணிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. பாருங்கள் சந்தையெல்லாம் கூட்டமாக இருக்கும். இந்த இடமெல்லாம் மாடுங்க, அதெல்லாம் குளிர்விட்டு ஆடுறது
இந்த மாதிரி ரெண்டு விஷயம் எல்லாமே வீணாக போச்சு. ஸோ சேட், ரொம்ப கஷ்டம், கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் இதில் விழுந்து வலிக்கு விழுந்துட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு வலிக்கு விழுந்துட்டீங்களாண்ணா, வலிக்கு விழுந்துட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. எல்லாம் குச்சி வாங்கிட்டு போகிறாங்க. குச்சி வாங்குறது அதிகம் ஐதீகமாக இருக்கு. இவர்கிட்டே இவர்கிட்ட கேளு, அக்கா எல்லோரும் ஏன் அக்கா குச்சி வாங்கிட்டு போகிறாங்க? ஆமாங்கக்கா, அந்த கோயிலுக்கு வந்து வாங்கிட்டு போன்றது ஐதீகம்க்கா. சரி சரி சரிங்க சரிங்கக்கா. இந்த கோயிலோட பிரசித்தி என்னன்னா, இந்த கோயிலுக்கு வந்து அதை வாங்கிட்டு போகணும் அப்படின்றது. ஹோர்ஸ் ஆம்புலன்ஸ் குதிரைக்கு பாருங்க, ஆம்புலன்ஸ் இருக்கிற ஒரே ஒரு கோயில் இந்த குன்னாசாமி கோயிலில் தான் இருக்கும். ஒரே ஒரு சாரி ஒரே சொல்ல முடியாது, குதிரைக்கும் ஆம்புலன்ஸ் இருக்கு சார். ஏன்னா குதிரைக்கு ஏசியா? ஒரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, மழை மழை பெஞ்சதுனால இந்த இதெல்லாம் ஓட்டல. ஆ, டெல்லி அப்பளம், டெல்லியில இருந்தாலும் அப்பளம் கொண்டு வந்து இது பண்றாங்க. இங்க நிறைய எல்லாமே மார்க்கெட் பிளேஸ். இப்போ மழை வந்ததுனால பெரிய ஒரு விஷயம் என்ன, எல்லா இடத்துலையும் நிறைய ஹோட்டல்கள் நிறைய பேர் சேர்த்துலேருந்து விழுந்து விழுந்து எந்திரிச்சு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் போனால் தான் மாடு சந்தை குதிரை சந்தை சரி போகிற ரூட்டு. ஆனால் நம்ம எல்லாமே சேர் அதிகமாக இருக்குதான், சரி போய் வலிக்கு விழுந்துடக்கூடாதுன்றதுனால நாம் அந்த பக்கம் போகலை. மாட்டு சந்தை குதிரை சந்தை அதிகமாக இருக்கிற இடம். சின்ன சின்ன டாய்ஸ்லாம் அங்கே பார்த்துக்கலாம், தலை கட்டுறது, காருக்கு வச்சுக்கிறது, சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த வருஷம் மிஸ் பண்ணிக்கலாம்னா அடுத்த வருஷம் வந்து வாங்கிக்கோங்க. சூப்பராக எவ்வளோ? 50? பாருங்க எவ்வளோ பெரிய நாய், இந்த பொம்மை எல்லாமே 50 ரூபாய் கொடுக்குறாங்க. வெரி சீப்பஸ்ட் ஒரு மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். தலை ஆடிட்டே இருக்கு. ஓகே ஓகே ஃபைன். பூ தள்ளுவண்டி கடையில் பூ விற்கிறது. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம அதர்ஸ் இடத்துல நிறைய இடத்துல வாங்குறத விட இங்கே எல்லாமே சீப் அப்படின்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப வெரி சிம்பிள் சீப்பாக இருக்குது. 50 ரூபாய்க்கு அந்த பொம்மையெல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம மற்ற இடத்துல வாங்குகிறோம், பேட் ஸ்டோரில் வாங்குறோம், இல்லை இதில் வாங்குறோம்னா மினிமம் ஒரு 200-150 அதெல்லாம் வாங்க முடியாது. இங்கே அதெல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே மொத்தம் 4 விஷயம் ஃபேமஸ் எனக்கு தெரிஞ்சு. பேரிக்காய், சோளக்கருது சாப்பிட்ற ஐட்டத்தில், அடுத்து மூங்கில் தடி, அந்த 3 ஃபேமஸ். எல்லாமே காளை மாடு. அது நம்ம மாட்டு சந்தைக்குள்ளே போகலாம் அப்படின்னா மழை வந்து சேர இருக்குது. இதுதான் வனத்துக்கு போகிறது. குருநாசன் கோயிலுக்கு சேர் எடுத்துகிட்டு போகிறோம். வெஜிடேரியன்ஸ் அக்ரிகல்ச்சர் இதுக்காக வச்சுக்கோங்க, தட்டு வெட்டுற மிஷின்ஸு அது எல்லாமே வச்சுருக்காங்க. காண்டாக்ட் நம்பர் கண்காட்சி சேல்ஸ் தான் இருக்குது. எனக்கு காண்டாக்ட் நம்பர் கவுண்டர் ஆட்டோ அண்ட் சென்டர் பவானி, பவானியில் வாங்கிக்கலாம். எல்லாமே வச்சுருக்காங்க. புல் வெட்டுறது மிஷினு, களை இருக்கிறது, எல்லா விதமான மிஷின்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதுக்கு நம்ம விவசாயத்துக்கு அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படும்ல அந்த மாதிரி மிஷினரிஸ் எல்லாமே அங்கங்கே இந்த மாதிரி தொட்டிக்கிட்டு வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மாட்டுக்கு அப்புறம் இந்த ஆளுங்கள்லாம் சேர்த்துல விழுந்தாங்கன்னா கழுவுறதுக்கு, அப்புறமேட்டு தண்ணி குதிரைக்கு மழை முட்டு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. இதை கொஞ்சம் எல்லாமே தொட்டிக்குள்ளே இறங்கி இறங்கி கொஞ்சம் கலங்கல் பண்ணிட்டாங்க. ஆனால் மற்றபடி எல்லாமே தண்ணி, அதாவது வசதிகள்லாம் நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. மழை ஏகப்பட்ட மழை வந்துருச்சு, அதுதான் பிரச்சனை. மழை வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். யாருங்க பாருங்கள், மழை வந்து சேர்த்துல எல்லா லைனப்பும் ஆளுங்க கண்காட்சி கூட போக முடியாத அளவுக்கு சேரு மலையோ மலை. அதனால் எல்லாமே பார்த்து பத்திரமா நிதானமாக போகணும். இல்லை ஐயப்பா, பிடிச்சிக்கிட்டே போனோம்னா ரெண்டு பேர் பிடிச்சிட்டு தான் போனாங்க அந்த சேர்த்துக்குள்ள. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் கிரிப் இருக்குது, மொத்தம் 4 கால், 2 கால் இல்லை. குதிரைகள் கண்காட்சிகள் கூட உள்ள போட ஏதோ போயிடுச்சு. இந்த வருஷம் மழை வந்து கொஞ்சம் சம்பவம் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவோம். ட்ரோன் கேமரா ஷாட்ஸ்லாம் எடுத்துட்டுருக்காங்க பாருங்க. இருக்கிற அந்த பேலர் இருக்கும்ல, அந்த அரிசி பேலர், அந்த மினி சைலேஜ் பேலர் வந்து இங்கே வச்சுருக்காங்க. சாம்பிளுக்கு ப்ளஸ் டெய்லி யூசேஜ் பண்ணிக்கலாம்,
கேட்டிங் அப்படின்னா ஆர்டர் பண்ணி கொடுத்துருவாங்க போல். இந்த மாதிரி எல்லாமே அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான கண்காட்சி எல்லாமே இங்கே மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரொட்டேட்டர், அந்த சின்ன பம்ப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா பால் கறக்கிற மிஷின்ஸ், பால் கறக்கிற கறவை இயந்திரங்கள் வச்சுருக்காங்க. மாடம் கட்டியிருக்கும், அந்த மோட்டாரில் எப்படி பால் கறக்குவாங்க, பால் கறக்கிறது எங்கே ஸ்டோரேஜ் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே வச்சுருக்காங்க. 4500 மதிப்பிலான உதிரி பாகங்கள் இலவசமாக. 19900 மட்டும்தான் காண்டாக்ட் நம்பரு. கங்கா அக்ரோ 8111028280 பெரியநாயகம் மலம் கோயம்புத்தூர்லேருந்து கண்காட்சி வச்சுருக்காங்க. வெறும் 19000 பால் கறக்கிற இயந்திரம், தீவனம் நறுக்கிற இயந்திரம் 11000 வச்சு வச்சுருக்காங்க. இந்த மாடு குதிரைகளுக்கான எஸ்ஆர்எம் யூமெண்ட்ஸ்க்காக வச்சுருக்க அந்த மாடு பாருங்கள், எல்லா மாடும் அற்புதமாக வச்சுருக்காங்க. நம்ம இதுதான் பார்க்கணும் தெரியும். இது காளை, நாட்டு மாட்டு காளை. என்னென்னா மழை வந்ததுனால நிறைய பேர் செயலுக்கு அந்த மாதிரிலாம் வரல, அதுமான வியூவர்ஸ் அதிகமாக இல்லை கண்காட்சி பார்க்கறதுக்காக ஆளுங்கள. இந்த குதிரை பேர் ராவணன், அசுரன் பேர் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மாதிரி வச்சு சேலுக்கும் ப்ளஸ்ஸு ஈவெண்ட்டுக்கு எல்லாமே கொண்டு போகிறாங்க. இது பேர் வெற்றி, ஜாக், ருத்ரன். குதிரைகள் வந்து அவ்வளோ அழகாக பராமரித்து வெள்ளையாக வச்சு நீட்டாக வச்சுருக்காங்க. எஸ்ஆர்எம் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். கார்த்திக் ராஜா 7400111322. அண்ணா அது எத்தனாவது வருஷம் ஜிபிண்ணா? ரெண்டாயிரம். ஆஃப் ரோடு ட்ரக்கிங் ஜீப் மாதிரி இருக்கு. ஆய் சொல்லுங்கண்ணே.